இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஃப்ரீயாக மணி அர்ன் பண்ணுற சில வெப்சைட்டை பற்றி. வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது அமேசான் மெக்கானிக்கல் டர்க். ஆன்லைனில் மணி அர்ன் பண்ணுறதுல நம்பர் ஒன் வெப்சைட் அமேசான் மெக்கானிக்கல் டர்க். நம்ம வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணலாம். ஜஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு லாகின் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியது தான். ஆக்சுவலாக நம்ம வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போது சைனஸ் ஒர்க்கர் ப்ளஸ் சைனஸ் ரிக்வஸ்டர்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணதுக்காக சைனஸ் ஒர்க்கர் தான் நம்ம பண்ண போகிறோம். முதல்ல சைனஸ் ஒர்க்கரை கிளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது தான். கீழே க்ரியேட் ஏ நியூ அக்கௌண்ட் அமேசான் அக்கௌண்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அடுத்து லாகின் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் இருக்கிற டாஸ்க் எல்லாம் நம்ம ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கலாம். எல்லாமே ஹை பேமெண்ட் அமௌண்ட்டு தான். சர்வேஸு பில்ஸு இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க நிறைய. நமக்கு பேமெண்ட் வந்து கிஃப்ட் கால் மூலமாகவும் எடுத்துக்கலாம், இல்லை பேங்க் அக்கௌண்ட் மூலமா டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் நம்ம பண்ணிக்கலாம். கிஃப்ட் கார்டு மூலமாக எடுக்கும்போது அமௌண்ட்டு நம்ம பிட்காயின் வழியாக தான் அமௌண்ட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. எல்லாமே சிம்பிளான டாஸ்க்காக தான் இருக்கும். பேமெண்ட்டு நமக்கு ஹையாக இருக்கும் இந்த ஒர்க்கில். இந்த வெப்சைட் நம்ம அக்யூரசி 90% மெயின்டைன் பண்ணணும். ஓகே, இப்போது ஒரு ஒர்க்கை நான் ஓப்பன் பண்ணுறேன், ஜஸ்ட்டு ப்ரிவ்யூ ஓப்பன் பண்ணுறேன். 0.65 சென்ட் கொடுத்துருக்காங்க. இதோட இந்தியன் வேல்யூ ருபீஸ் வந்து 40 ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவோட குவாலிட்டியை மென்ஷன் பண்ண வேண்டியது தான். டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆனவங்க சப்மிட் பண்ணிட வேண்டியது தான். அமேசான் மெக்கானிக்கல் டர்க்கில் நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். இதை நான் உங்களுக்கு நம்பர் ஒன் வெப்சைட்டாக சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மைக்ரோ ஒர்க்கர்ஸ். மைக்ரோ ஒர்க்கர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரஸ்டட் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் நம்ம நிறைய அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம். ஜஸ்ட்டு சிம்பிளான டாஸ்க்கு தான் எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போது ஒரு சில டாஸ்க் நான் லைவாக செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு ஷேர் பண்ண வேண்டியது தான். வெரிஃபிகேஷன் கோட் வந்தப்பறம் நம்ம அதை சப்மிட் பண்ண வேண்டியது தான் ஒர்க்கு. இதில் நமக்கு வித்துட்ரா மினிமம் $9 இருந்தால் போதும், பே அவுட் எடுத்துக்கலாம். இதில் பேமெண்ட் மெத்தட் பார்த்தா பேபால் ப்ளஸ் டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸ்கில் மெத்தட் இருக்குது, பேயில் கூட எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இந்த ஒர்க்கு லைவாக பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஆக்செப்ட் அண்ட் ஸ்டார்ட் தென் லிங்க் அப்படியே காப்பி பண்ணி நியூ டேபிள் ப்ளேஸ் பண்ண வேண்டியது தான். ஓகே, ப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அதில் ஒரு லைக் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு கமெண்ட், ஆல்ரெடி நம்ம டைப் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை ஆல்ரெடி இருக்க கமெண்ட்டை இப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் லைக்ஸை நீங்கள் ரிமைண்ட் பண்ணிங்க, 39 லைக்ஸ் இருக்கு. ஓகே, ஃபாலோவர்ஸ் கொடுத்துட்டு பண்ணியாச்சு. ஓகே, இப்போது திரும்பவும் அந்த நியூ டேப் ஓப்பன் பண்ண லிங்கில் போய்ட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி மறுபடியும் ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணணும். ஓகே, அவங்களுக்கு வந்து செக் ரைட் வசது டீட்டெயில் வருது. இங்கே ரெட் கலர் பாக்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் அங்கே வெரிஃபிகேஷன் கோட் போவோம். வெயிட் ஃபார் 4 மினிட்ஸ் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு ஷேர் பண்ண வேண்டியது. ஷேர் பண்ணிவிட்டு அந்த ஷேர் பண்ண லிங்கை டாஸ்கில் போய் பேஸ்ட் பண்ணணும். ஓகே,
யூஆர்எல் ஆஃப் ஷேர்டு போஸ்ட் பேஸ் பண்ணியாச்சு. இப்போது வெரிஃபிகேஷன் கோடு 4 மினிட்ஸ் டைம் இருக்குது. நான் லென்த்தாக போட விரும்பலாம், ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். Three minutes 43 seconds இருக்கு. ஓகே, இது போல எல்லா ஒர்க்குமே சிம்பிளாக தான் இருக்கும், எந்த டிஃபிகல்ட்டியும் இருக்காது. ஒர்க்கில் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். இதுலேயும் ஹை பேமெண்ட் ஒர்க் எல்லாம் கூட இருக்கு, கொடுப்பாங்க. அமேசான் மாதிரி இது கூட நல்ல எர்னிங்ஸ் கொடுக்குற ஒரு வெப்சைட்டு தான், நம்ம நிறைய எர்னிங்ஸ் ஏர்ன் பண்ணலாம். ஓகே, இப்போ டைம் கம்ப்ளீட் ஆக போகுது, இப்போ வெரிஃபிகேஷன் கோட் வரப்போகுது. ஓகே, ரிமைண்ட் பண்ணிக்கோங்க கோடு 6249. அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்க வேண்டியது தான். டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கும். முன்னே பார்க்கும்போது 0.11 cent இருக்கும், இப்போ 0.21 cent. இதில் இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டு உடனே ஆகிடும், பேமெண்ட்டு ப்ராப்ளம் இல்லை. ஓகே, நம்ம அடுத்ததான் நம்பர் 3 பிக்கோ ஒர்க்கர்ஸை பற்றி பார்க்கலாம். இது ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் வரக்கூடிய வெப்சைட்டு. சேம் மைக்ரோ ஒர்க்கர் மாதிரி இதுலேயும் ஒர்க் ரிலேட்டடான ஒர்க்ஸ் தான் இருக்கும். ப்ளஸ் இதில் இன்னொரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்னென்னா, இதில் நம்ம ரெஃபர் பண்ணுறது மூலிமா இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். ரெஃபரல் ப்ரோக்ராம் ஆப்ஷன் இருக்குது. இதில் டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணலாம், ப்ளஸ் நம்ம ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரெஃபரல்லையே நம்ம எர்னிங்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். இதில் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். இந்த மாதிரி தான் ஒர்க்ஸ் இருக்கும், சைன்அப் பண்ணுற மாதிரி, ப்ளஸ் யூடியூப் வீடியோஸ் பார்க்குறது, இந்த மாதிரி சிம்பிள் சிம்பிளான டாஸ்க் தான் இருக்கும். பேமெண்ட்டும் நல்ல பேமெண்ட் இருக்கும், நம்ம ஹை எர்னிங்ஸ் பார்க்கலாம் இதுலேயும். இதில் பேமெண்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா பேபால் இருக்குது, ப்ளஸ் எத்தீரியம் லைட் காயினும் இருக்குது. மினிமம் இதில் நம்ம $5 ஏர்ன் பண்ணால் போதும், வித்ட்ரா பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. இது ஒரு நல்ல எர்னிங்ஸ் தரக்கூடிய வெப்சைட் தான். பர் டே $10 வரைக்கும் அதில் ஏர்ன் பண்ண முடியும் மினிமமே நம்மளால். நம்ம பண்ணும்போது டாஸ்க்லேயே நம்ம என்ன ஒர்க் பண்ணணும் எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நமக்கு ஏதாவது லைன்ஸ் புரியல, நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போய் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம்னா நமக்கு புரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. எல்லா டாஸ்க்கும் பே ஆகிற மாதிரி தான் இருக்கும். ரெஃபரல் ப்ரோக்ராம் மூலமாக நம்ம ஏர்ன் பண்ணலாம், முன்னாடி நான் சொல்லிகிட்டு இருந்தேன். நான் இப்போது ஒரு 3 பேர் சேர்த்துருக்கேன், அதில் ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அது மூலமாக எனக்கு இன்கம் வந்துட்டு இருக்கு. ப்ளஸ் நான் இது வரைக்கும் 3 times 4 times மேலே பேமெண்ட் எடுத்திருக்கேன். இதில் இதை நான் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல இன்கம் கிடைக்கும். 100% ட்ரஸ்டடான வெப்சைட்டு. நம்ம எந்த ஒரு டிபாசிட்டும் கட்ட வேண்டியதில்லை, ஃப்ரீ வெப்சைட் தான், ஆன்லைன்லேயே இருக்குது. ஓகே, நாம் அடுத்ததாக 4th ரேபிட் ஒர்க்கர்ஸ் பற்றி பார்க்கலாம். இதுவும் மைக்ரோ ஒர்க்கர் பிக்கோ ஒர்க்கர் மாதிரி ஒரு நம்பகமான வெப்சைட்டு. சேம் முன்ன பார்த்த மைக்ரோ ஒர்க்கர்ஸ் ப்ளஸ் பிக்கோ ஒர்க்ஸில் இருக்கிற மாதிரியே ஒர்க்ஸ் தான் இருக்கும். இதுலேயும் சைன் அப் பண்ணுறது, லைக்ஸ் பண்ணுறது, வீடியோஸ் பார்க்குற மாதிரி ஒர்க்ஸ் தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் ஒரு டாஸ்க் உங்களுக்காக நான் லைவாக செஞ்சு காட்டுற பாருங்கள். யூடியூப் ஷேர், வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் ஒர்க்கர்ஸ், அவங்களே ஒரு ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க என்னென்ன ஒர்க் பண்ணணும்னு. லைக் பண்ண சொல்லியிருக்காங்க, அப்புறம் 2 சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க, 2 சோஷியல் மீடியாவில். ஃபர்ஸ்ட் யூடியூப்பில் போய் நம்ம அந்த வீடியோவோட தம்ப்னெயில் கொடுத்துருக்காங்க, அதை போய் நம்ம சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணிட்டு அந்த வீடியோவை ப்ளே பண்ண வேண்டியது தான். ஓகே, ஓன்லி ஃபேன்ஸ் ஹேக்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருக்குது, சேம் தம்ப்னெயில் தான். ஓகே, ப்ளே பண்ணலாம். நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ப்ளே பண்ணிட்டு லைக் பண்ண சொல்லியிருக்காங்க.
லைக் போட்டாச்சு. இப்போ அடுத்ததாக ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க சோஷியல் மீடியாவில். நான் வந்து ட்விட்டர்லேயும் லிங்க்டின்லேயும் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ட்விட்டரில் ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ண அப்புறம் நம்ம அந்த லிங்கை எடுத்து ரேபிட் வர்க்கர்ஸில் பேஸ்ட் பண்ண வேண்டியது தான். இந்த பிளேஸில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லிங்க்டின்ல ஷேர் பண்ணுறேன். இதில் வர போஸ்ட்டையும் ஷேர் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை எடுத்து அதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வேண்டியது தான். நம்ம லைக் போட்ட யூடியூப் வீடியோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு பெயிண்ட் ஆப்பில் சிஸ்டத்தில் இருக்கிற பெயிண்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ண பிறகு வந்து நாம் சேவ் பண்ண வேண்டியது தான். சேவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஒரு லிங்க் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ண வேண்டியது தான். பேஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ணணும். டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நான் செஞ்சு காட்டுறேன். ஓகே பெயிண்ட்டில் போய் பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எப்படி லிங்க்காக மாற்றுறதுன்ற பற்றி சொல்ல போகிறேன். PRTSCR.com போயிட்டு நாம் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த பேஜை அப்லோட் பண்ணணும். ப்ரௌஸ் இமேஜஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததை அப்லோட் பண்ணோம்னா நமக்கு ஒரு லிங்க் கிடைக்கும். இந்த லிங்க்கை தான் எடுத்துகிட்டு போய் ரேபிட் வர்க்கர்ஸில் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண வேண்டியது தான். ரேபிட் வர்க்கர்ஸில் நல்ல ஏர்னிங்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஓகே டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம முடித்த டாஸ்க் இங்கே போய் பார்க்கலாம். பெண்டிங்கில் இருக்குது 2-3 days ஆகும் பெய்ட் ஆகிறதுக்கு அமௌண்ட்டு. வித்ட்ரா பார்த்திங்கன்னா ஓன்லி பேபால் மட்டும்தான், இதில் வேறு எந்த மெத்தடும் இல்லை. மினிமம் $8 இருந்தால் போதும், நம்ம பேமெண்ட் எடுத்துக்கலாம். எல்லா டாஸ்க்கும் ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாக தான் இருக்கும். இந்த வெப்சைட்டில் நல்ல ஏர்னிங்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஓகே நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஃப்த்தாக பிபிஓ மார்ட்டை பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த பிபிஓ மார்ட்டை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டைப்பிங் ஒர்க்கு தான். மந்த்லி பேமெண்ட் இவங்க கொடுக்குறது டைரெக்டாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்போது எந்த பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோமோ அந்த அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் மணி. பிபிஓ மார்ட்டை பற்றி ஒரு வீடியோவில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கை வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யூடியூப்பில் போய் பார்த்து நீங்கள் அதில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கேப்சாவில் போய் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில் ஃபுல்லாக அதில் இருக்கும். நம்ம டெய்லி எவ்வளோ ஏர்ன் பண்ணுற டீட்டெயில்ஸ் கூட நம்ம போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது ட்ரஸ்டடான வெப்சைட்டு. நான் பேமெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், அதனால் நான் உங்களுக்கும் இதை நான் சொல்கிறேன். ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போவே டைப்பிங் ஸ்பீடு இருக்கிறப்ப இந்த ஒர்க்கில் நிறைய எர்னிங்ஸ் பார்க்கலாம். பிபிஓ மார்ட்டில் வந்து நம்ம மினிமம் 200 ரீச் ஆனால் போதும், நம்ம அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ இதை நம்ம தைரியமாக பண்ணலாம் இந்த ஒர்க்கை. ஓகே நம்ம அடுத்ததாக 6th கேப்சா டைப்பர்ஸை பார்க்கலாம். கேப்சா டைப்பர்ஸில் நம்ம நல்ல எர்னிங்ஸ் பார்க்கலாம். இந்த வெப்சைட் ஒரு ட்ரஸ்டடான வெப்சைட்டு. நம்ம எர்னிங்ஸ் டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, இல்லை நம்ம பிடிசியில் அதாவது பிட்காயின்லேயும் நம்ம அமௌண்ட் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதில் மினிமம் நம்ம $1 ரீச் ஆனால் போதும், வித்ட்ரா பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் நமக்கு ரெஃபரல் ப்ரோக்ராமும் இருக்குது. நம்ம யாராவது ரெஃபர் பண்ணால் அவங்க ஒர்க் பண்ணுறதுல தான் நமக்கு அமௌண்ட்டு கிடைக்கும். இதில் நம்ம டெய்லி 500-700 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் இந்த வெப்சைட்டில். ஜஸ்ட்டு இமேஜஸை பார்த்து அதை கிளிக் பண்ணுற ஒர்க்கு தான். ஆல்ரெடி நான் இதை பற்றி வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கையும் நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நாம் இந்த ஒர்க்கை மொபைல்லையும் பண்ணலாம், டெஸ்க்டாப்லேயும் பண்ணலாம். அதுக்கான ஆப்பு வந்து டவுன்லோட்ஸ் ஆப்ஷனில் இருக்கும். இப்போ எம்ப்ளாயி மாஸ்டர் எனக்கு கீழே 4 ID யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான்.
ஒரு ஐடி க்ரியேட் பண்ணி அதில் மினிமம் 1லேருந்து மேக்ஸிமம் 5 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஐடியா. இப்போ ரீசெண்டாக நான் ஒர்க் பண்ணி முடித்தது இது. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இங்கே மேலே இருக்கு பாருங்கள், அனதர் விண்டோ சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஹியர். அது வந்து டெஸ்க்டாப்பு, கீழே வந்து மொபைலுக்கு ஆப் இருக்குது. அது மூலமா நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பிடிசி கிளிக்ஸ். இதுவும் ஒரு ட்ரஸ்டடான வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் இதுலேயும் கொடுத்துருக்கேன். கூகுளில் போய் பிடிசி கிளிக்ஸு சைன்அப்னு கொடுத்தாவே ஃபஸ்ட்டு இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லாகின் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது, எர்னர் சைனப்பு ப்ளஸ் அட்வர்டைசர் சைனப் ரெண்டு இருக்குது. நாம் வந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறதுனால நம்ம எர்னர் சைனப் போய் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். டெய்லி அவங்க ஆட்ஸ் கொடுப்பாங்க, அந்த ஆட்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு டைமை ஓட விட வேண்டியதுதான். டைம் முடிஞ்ச அப்புறம் வெரிஃபிகேஷன் மாதிரி சிம்பிளாக கேட்பாங்க, நம்ம ரோபோவா இல்லை ஹியூமன் பீயிங்ஸானு. அதை டிஜிட்ஸ் கேட்பாங்க, நம்பர்ஸ் இல்லைன்னா ஆரி ரோபோன்னு கேட்டு ரீகேப்ஷா கேட்பாங்க. அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணணும், நமக்கு அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிட்டு வரும். இதில் பேமெண்ட் மெத்தட் பார்த்தோம்னா நம்ம பிடிசியில் எடுக்கலாம். பிடிசி என்ன, பிட்காயின் தான், வேறு எதுவும் இல்லை. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஜியோ டஸ் பற்றி. ஜியோ டஸ்ல பிட்காயின் ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட்டு பிட்காயினோட அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ் பண்ண வேண்டியது தான் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணும்போது. இப்போ லைவாக பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ஒர்க்கை பாருங்கள். டைம் ஓடிட்டே இருக்குது. 4321 இப்போ நமக்கு வெரிஃபை வரும். ரிகேப் ஷா கேட்டிருக்காங்க இந்த முறை ஆரிய ரோபோட். ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான், நம்ம எந்த ரிஸ்க்கும் எடுக்க வேண்டியதில்லை. சுலபமான ஒர்க்கு, யார் வேணால் இந்த ஒர்க்கை எடுத்து பண்ணலாம். இதில் வந்து ரெஃபரல் அமௌண்ட்டை ஏர்ன் பண்ண முடியும். இதுலேயும் ரெஃபரல் ப்ரோக்ராம் இருக்குது. நம்ம ரெஃபரல்லையும் அமௌண்ட்டை ஏர்ன் பண்ண முடியும். இதில் நம்ம ரெஃபர் பண்ணுறவங்க கிளிக் பண்ணுறதுலேயும் நமக்கு அமௌண்ட் ஆட் ஆகிட்டே வரும். ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு. ஜூனியான அமௌண்ட் பேமெண்ட் வந்துட்டு இருக்குது. ஸோ இதில் நம்ம தைரியமாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அதாவது 8வது பார்க்குறது சப்பி பற்றி. சப்பி வெப்சைட்லையும் நம்ம வீடியோஸ் பார்க்குற ஒர்க் மட்டும்தான், எந்த ஒர்க்கும் இல்லை. நம்ம வீடியோ பார்க்குற மூலிமா நமக்கு அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும். இதில் மினிமம் பே அவுட்டு 0.03 சென்ட்டே இருந்தால் போதும், நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். பேமெண்ட் ஆப்ஷன் பேபால் இருக்குது, பேயர் இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம வீடியோ வாட்ச் பண்ண வேண்டியதான். வாட்ச் பண்ணி முடித்த பிறகு நமக்கு வெரிஃபிகேஷன் வரும். அந்த வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணோடனே நமக்கு அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நான் லைவாக ஒரு வீடியோ உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு சின்ன டாஸ்க் எடுத்து பண்ணுறேன். இதே நம்ம ரெஃபர் மூலமாக அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம். இப்போ வீடியோ ப்ளே பண்ணுறேன்.
ஓகே, இப்போ வீடியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கிளாஸ் ஆஃப் ஜூஸ் கேட்குறாங்க. கிளாஸ் ஆஃப் ஜூஸ் எங்கே இருக்குன்னு பார்த்து அது மேலே கிளிக் பண்ணால் முடிஞ்சிடும். நமக்கு அமௌண்ட்டு பே ஆகிடுச்சு. இப்போ இவ் ஏர்ன்டு சப்வில நம்ம ரெஃபரல் மூலமாக அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம். இதுவும் ஒரு ட்ரஸ்டடான வெப்சைட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு 9th நாம் பார்க்க போகுது சப்வக்ஸ் பற்றி தான். இதுலேயும் பிடிசி மாதிரி நம்ம ஆட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு டைம் ஓட விட வேண்டியது தான். வேறு எந்த ஒர்க்கும் இல்லை. இதில் வித்ரா வந்து பேயில் எடுத்துக்கலாம் நம்ம. இதில் நம்மால் குட் ஏர்னிங்ஸ் என் பண்ண முடியும். இப்போ ஒரு ஒர்க்கு நான் லைவாக பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ டைமர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு வெரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. 4+1 வேல்யூ எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணோம், நமக்கு அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 9th பார்க்க போகுது பஸ் பிரேக். இது வந்து ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு வீடியோஸு ப்ளஸ் நியூஸ் ரீட் பண்ண வேண்டியது தான். வீடியோஸ் பார்க்க வேண்டிய ஒர்க் மட்டும்தான். இதில் நமக்கு பேமெண்ட் வந்து பேடிஎம்மில் கொடுக்குறாங்க. இதுவும் ஒரு ட்ரஸ்டடான வெப்சைட்டு அண்ட் ஆப்பு. அடுத்ததாக பார்க்க போகுது கிளிப் கிளாப்ஸ். சேம், இதுவும் ப்ளே ஸ்டோரில் ஆப் அவைலபிள் இருக்குது. பஸ் பிரேக் மாதிரியே தான், இதுவும் சேம். வீடியோஸ் வாட்ச் பண்ண வேண்டியது, நியூஸ் ரீட் பண்ண வேண்டிய ஒர்க் மட்டும்தான். இதில் பேபால்லையும் நம்ம அமௌண்ட் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல்